ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் புக் பேக் டெஸ்ட் ஒன்னுக்கான கொஸ்டியன் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுக்கான ஆன்சர் கீழே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு கமாண்டாக லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்டவர்களுள் யார் வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் வந்து கரிகால் வளவன் கரிகால் சோழன் தான் வந்து கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது குறிஞ்சி நில மக்களோட தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அவங்க வந்து மலைப்பகுதியில் தான் வாழ்ந்தாங்க அதனால வந்து மலையில் வாழ்ந்ததுனால அவங்க வந்து வேட்டையாடி உணவுகளை சேகரித்து வச்சுக்குவாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அடுத்தது வந்து ஆனிறை மேய்த்தல் பார்த்தோம் அப்படின்னா முல்லை நில மக்களோட தொழில் ஆனிரை மேய்த்தல் முல்லை நில மக்களோட தொழில் வேளாண்மை வந்து மருத நில மக்களோட தொழில் அதையும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் புகார் என்பது எதன் பொதுவான பெயராகும் புகார் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்தோட பொதுவான பெயர் நாடோட பேரோ ஊரோட பேரோ கிடையாது புகார் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்தோட பொதுவான பெயர் மண்டலம் வந்து பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக பதஞ்சலி யாரு அப்படின்னா இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் இவர் வந்து புஷியமித்திரால் ஆதரிக்கப்பட்டிருப்பாரு அடுத்த செகண்ட் ஒன் அக்னிமித்திரர் இதுக்கான ஆன்சர் மால மித்திரம் இந்த மால மித்திரம் வந்து காளிதாசரால் எழுதப்பட்டிருக்கும் இந்த இந்த நூலில் வந்து அக்னிமித்திரர் கதாநாயகனாக கருதப்படுறாரு அதனால இதுக்கான மால மாலவிக்னி மித்திரம் அடுத்தது அரசர் காரவேலர் வந்து கலிங்க நாட்டோட மன்னர் அரசர் சரிங்களா அதனால இதுக்கான ஆன்சர் கலிங்கம் அடுத்தது டெமிட்ரியஸ் டெமிட்ரியஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தோ கிரேக்க அரசரை நிறுவி இருப்பார் யாரு முதலாம் டெமிட்ரியஸ் அடுத்து வந்து கோண்டோ பெர்னஸ் கோண்டோ பெர்னஸ் கோண்டோ பெர்னஸ் வந்து இந்தோ பார்த்தியர் சரிங்களா இப்போ இதுக்கான ஆன்சர் மூணு நாலு ஐந்து ஒன்று இரண்டு அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு புஷ்யமித்திரர் வாசுதேவர் சிமுகா கனிஷ்கர் இதில் பொருந்தாதது கனிஷ்கர் கனிஷ்கர் வந்து குஷ்ண பேரரசில் வருவார் புஷ்யமித்திரரும் வாசுதேவரும் வந்து கண்வ அரசர்கள் சிமுகா அப்படிங்கிறவர் வந்து ஆந்திராவோட குறுநில மன்னன் இந்த சிமுகா தான் வந்து கண்வ அரசர்கள் புஷ்யமித்திரரையும் வாசுதேவரையும் தோற்கடிச்சிருப்பார் அதனால வந்து இதுல பொருந்தாதது கனிஷ்கர் மற்ற மூணு பேர்த்துக்கு வந்து ஒன்றோடொன்று தொடர்பு வருது கனிஷ்கருக்கு தொடர்பு வரல அதனால இதுல பொருந்தாதது கனிஷ்கர் அடுத்த கொஸ்டின் கீழுக்கண்டவற்றுள் அஸ்வகோசரால் எழுதப்பட்ட நூல் எது அஸ்வகோசரால எழுதப்பட்ட நூல் வந்து புத்த சரிதம் மாத்தியமிக சூத்ரா வந்து நாகார்ஜுனாவால் எழுதப்பட்டிருக்கும் மாத்தியமிக சூத்ரா யாரால் எழுதப்பட்டிருக்கும் நாக அர்ஜுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மாளவிகாக்னி மித்திரம் பார்த்தோம் அப்படின்னா காளிதாசரால் எழுதப்பட்டிருக்கும் இதோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தோம் அக்னிமித்திரர் சரிங்களா அடுத்து வந்து ஹர்ஷ சரிதம் வந்து பானபட்டரால் எழுதப்பட்டிருக்கும் இப்போ ஹர்ஷ சரிதம் நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பானபட்டர் அடுத்த கொஸ்டின் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுசுறுதர் சரிங்களா சரகர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞர் அடுத்தது தன்வந்திரி பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ துறையில் புகழ்பெற்ற அறிஞராக இருந்திருப்பார் மருத்துவ அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா சரகர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் அப்படின்னா தன்வந்திரி அடுத்தது வந்து தன்வந்திரியே பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்தோட நிபுணராகவும் இருந்திருப்பார் சரிங்களா சரகர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞர் சுசுருதர் வந்து அறிவியல் சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் தன்மந்திரி வந்து மருத்துவ துறையில் புகழ் பெற்ற அறிஞர் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக இருந்திருப்பாரு அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து கால வரிசைப்படி அமைஞ்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த நிறுவி நிறுவியிருப்பார் அதுக்கு அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் அடுத்தது சமுத்திரகுப்தர் அடுத்தது விக்ரமாதித்யர் விக்ரமாதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவருள் மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர் யார் இதில் வந்து ஹர்ஷர் தான் வந்து மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்திருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஹர்ஷர் அடுத்த கொஸ்டின் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டுனது வந்து இரண்டாம் நந்திவர்மன் செகண்ட் ஆப்ஷன் அடுத்தது தவறான இணையை கண்டறியவும் இதில் தவறான இணை வந்து வத்சியாயர் பாரத வெண்பா அப்படிங்கிறது வந்து தவறான இணை ஏன் அப்படின்னா பாரத வெண்பா வந்து பெருந்தேவனரால் பெருந்தேவனாரால் எழுதப்பட்டிருக்கும் இந்த பாரத வெண்பா வந்து மகாபாரதத்தில் தமிழில் மொழிபெயர்த்து பெருந்தேவனார் எழுதியிருப்பார் இந்த பெருந்தேவனாரை வந்து இரண்டாம் நந்திவர்மன் ஆதரிச்சிருப்பாரு சரிங்களா இதுவே வந்து வாத்சியாயர் எழுதின நூல் எது அப்படின்னா நியாய பாசியா அப்படிங்கிற நூல் தான் வாத் வாத்ஷி எழுதப்பட்டிருக்கும் இப்போ வாத்சியாயர் எழுதின நூல் வந்து நியாய பாசியா பாரத வெண்பாவை எழுதினது பெருந்தேவனார் அதனால பொருந்தாதது செகண்ட் ஆப்ஷன் அடுத்தது பாரவி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு சமஸ்கிருத அறிஞர் இவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்தில் வாழ்ந்திருப்பார் இவர் எழுதுனதுதான் ஜூனியம் அடுத்தது வந்து அமோக வர்ஷரால் எழுதப்பட்டதான் கவிராஜ மார்க்கம் இந்த கவிராஜ மார்க்கம் தான் வந்து கன்னட மொழியில் வந்த முதல் கவிதை நூல் கன்னட மொழியில் வந்த முதல் கவிதை நூல் என்ன அப்படின்னா கவிராஜ மார்க்கம் இது வந்து அமோக வர்ஷரால் எழுதப்பட்டிருக்கு தந்தின் தான் வந்து தசகுமார சரிதம் தந்தின் அப்படின்னு சொல்கிறது வந்து தன் தண்டினை தான் வந்து தந்தின் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவரும் வந்து சமஸ்கிருத அறிஞர் தான் இவரை வந்து முதலாம் நரசிம்மவர்மன் வந்து ஆதரிச்சிருப்பார் அப்போ தண்டின் எழுதின நூல் தான் தசகுமார சரிதம் ஸோ இதில் பொருந்தாதது செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் ராஷ்டிர கூட வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் ராஷ்டிரகூட கூட வம்சத்தோட தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர் அமோகவர்ஷர் இதுவே வந்து இரண்டாம் புலிகேசி பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கிய வம்சத்தோட வலிமை பெற்ற அரசர் சாளுக்கிய வம்சத்தோட வலிமை பெற்ற அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி ராஷ்டிர கூட வம்சத்தோட தலைசிறந்த அரசர் அப்படின்னா அமோகவர்ஷர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மற்ற வி விலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மற்ற விலாசம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து முதலா மகேந்திரவர்மன் இது வந்து ஒரு நாடக நூல் மற்ற விலாசம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் அடுத்த கொஸ்டின் வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது வேத காலத்தில் வந்து ஒன்று பை ஆறு அப்படிங்கிற விகிதத்தில் நிலவரி இருக்காங்க இதையே வந்து பாலி வரி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த வரிக்கு பேர் பாலி வரி அடுத்தது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இடம் எது ஆதிச்சநல்லூர் தான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்குது கீழடி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை பையம்பள்ளி வேலூரில் இருக்குது பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நடத்தினார் புத்தர் வந்து தன்னோட முதல் போதனை உரைய சாரநாத் அப்படிங்கிற இடத்துல நடத்தியிருப்பாரு இவர் வந்து ஞானம் பெற்ற இடம் எது அப்படின்னா புத்தர் ஞானம் பெற்ற இடம் எது அப்படின்னா புத்தகயா கயால தான் வந்து ஞானம் பெற்றிருப்பார் இவரோட போதனைகள் எல்லாமே வந்து தம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்கப்படுது புத்தரோட போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது புத்தர் வந்து தன்னோட முதல் போதனை உரையை நடத்திய இடம் வந்து சாரநாத் அடுத்த கொஸ்டின் சித்தார்ந்த கௌதமர் குறித்து கீழே காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி அப்போ வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து இந்து மதத்தை நிறுவியவர் அவரே அப்படிங்கிறது மட்டும் தவறானது மற்ற மூன்றும் சரி சித்தார்த்த கௌதமர் வந்து நேபாளத்தில் தான் பிறந்தார் இவர் வந்து நிறுவனம் அடைந்தார் அடுத்தது வந்து சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து சித்தார்த்த கௌதமர் தான் வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் வந்து பிரகத்ர பிரகத்ரதா பிரகத்ரதா தேர்ட் ஆப்ஷன் இவர் வந்து படை தளபதி புஷ்யமித்ராவால் கொல்லப்பட்டிருப்பாரு பிரகத் வந்து யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா படை தளபதி புஷ்யமித்ராவால் கொல்லப்பட்டிருப்பார் இதுவே வந்து மௌரிய வம்சத்தோட முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து மௌரிய வம்சத்தோட முதல் அரசர் கடைசி அரசர் யார் பிரகத் சரிங்களா இந்தியாவோட முதல் பெரிய பேரரசு எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் மௌரிய பேரரசு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை கண்டுபிடி இதில் சரியான இணை வந்து ஆஸ்டலோ விதிகஸ் இரு கால்களால் நடப்பது அப்படிங்கிறதான் சரியான இணை இதுவே வந்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டுபிடினு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்போ தவறான இணை அப்படின்னா செகண்டு தேர்டு லாஸ்ட் ஆப்ஷன் மூணுமே வந்து தவறானது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் சரியான இணை சரிங்களா ஸோ வந்து இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் வந்து கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இதுவே வந்து வெடிமருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சீனர்கள் சீனர்கள் வந்து வெடிமருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க முதல் எழுத்து வடிவம் வந்து கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது இதுக்கான ஆன்சர் ஈராக் ஈராக்ல தான் வந்து மெசபடோமியா அப்படிங்கிறத வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இதுக்கான ஆன்சர் ஈராக் சரிங்களா அடுத்தது மெசபடோமியான்னு அதில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மெசபடோமியா அப்படிங்கிறது ஆன்சராக போடலாம் அடுத்த கொஸ்டின் கூடல் நகர் என அழைக்கப்படுவது எது கூடல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது மதுரை மதுரையை வந்து வணிக நகரம் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இதுவே வந்து காஞ்சிபுரம் வந்து கல்வி நகரம் கல்வி நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் பூம்புகார் வந்து துறைமுக நகரம் துறைமுக நகரம்தான் வந்து பூம்புகார் அடுத்த கொஸ்டின் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கீழ்கன்றவற்றுள் பொருந்தாதது எது காளைகள் பன்றிகள் எருதுகள் குதிரைகள் இதில் பொருந்தாதது குதிரைகள் ஏன் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து மற்ற மூனை பத்தியும் அறிஞ்சிருப்பாங்க ஆனா குதிரைகளை பத்தி அறிஞ்சிருக்க மாட்டாங்க இதே மாதிரி இரும்புகளை பத்தியும் சிந்துவெளி மக்கள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் குதிரைகள் அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம் வந்து உலோக காலத்தை சார்ந்தது அடுத்த கொஸ்டின் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் சனி சனி கோளால் தான் வந்து தண்ணீரில் மிதக்க முடியும் இந்த சனி கோள் வந்து வளையங்கள் கொண்ட கோல் அப்படின்னும் அழைக்கப்படுது வியாழன் வந்து பெருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சூரிய குடும்பத்திலேயே வந்து மிகப்பெரிய கோள் வந்து வியாழன் அதனால் வந்து இது பெருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்தது யுரேனேஸ் யுரேனேஸ் வந்து உருளும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது வந்து தன்னோட பாதையை வந்து உருண்டுட்டே சுற்றுறதுனால வந்து இது வந்து உருளும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நெப்டோன் வந்து சூரியன்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இது வந்து குளிர்ச்ச குளிர்ந்த நிலையில காணப்படுது அதனால இதை வந்து குளிர்ந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க சரிங்களா இப்ப பெருங்கோல் என அழைக்கப்படுவது வியாழன் உருளும் கோல் என அழைக்கப்படுவது யுரேனிஸ் வளைவுகள் வளையங்கள் கொண்ட கோல் அப்படின்னு அழைக்கப்படுறது சனி குளிர்ந்த கோல் என அழைக்கப்படுவது நெப்டியூன் அடுத்த கொஸ்டியன் மிகச்சிறிய பெருங்கடல் எது மிகச்சிறிய பெருங்கடல் வந்து ஆர்டிக் பெருங்கடல் இதுவே வந்து மிக பெரிய பெருங்கடல் இல்லைன்னா ஆழமான பெருங்கடல் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பசும்பிக் பெருங்கடல் பசும்பிக் பெருங்கடல் தான் வந்து இருக்கிறதுலேயும் மிக பெருசு ஆழமானது அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து இரண்டாவது பெரிய பெருங்கடல் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடலில் தான் இருக்கிறதுலே ஆர்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய பெருங்கடல் அடுத்த கொஸ்டியன் கீழ்கண்டவற்றுள் உலகளாவிய வளத்திற்கு எடுத்துக்காட்டு உலகளாவிய வளத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து காற்று சூரிய ஒளி இது ரெண்டுமே வந்து உலகளாவிய வளத்துக்கு எடுத்துக்காட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய வளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்க எல் எந்த இடமா இருந்துச்சுனாலும் அந்த வளம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து உலகளாவிய வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ காற்று சூரிய ஒளியும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கிடைக்கும் அதனால் இது வந்து உலகளாவிய வளத்துக்கு எடுத்துக்காட்டு கனிமங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடத்துல கிடச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா உலகளாவிய வளம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் உள்ளூர் வளம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் வளங்கள் இப்போ தான் சொன்னோம் குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுற வளத்துக்கு பேர் என்னது உள்ளூர் வளங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் உள்ளூர் வளங்கள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது இந்தியாவோட மேற்கு எல்லையில இல்லாதது அரபிக்கடல் அரபிக்கடல் தான் வந்து இந்தியாவோட மேற்கு எல்லையில இல்லை அடுத்த கொஸ்டின் இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி முன்னணி வகிக்கின்றது இந்தியா வந்து மைக்கா உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது அடுத்த கொஸ்டின் ஐரோப்பாவில் மிக குறைவான மக்களடர்த்தி கொண்ட நாடு எது ஐரோப்பாவில் மிக குறைவான அடர்த்தி கொண்ட நாடு அப்படின்னா ஐஸ்லாந்து இதுவே வந்து நார்வே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்வேவும் வரும் ஐரோப்பாவோட மிக குறைந்த மக்கள் அடர்த்தியில் ஐஸ்லாந்தும் வரும் நார்வேவும் வரும் இங்கே நார்வே இல்லாததுனால ஐஸ்லாந்து மட்டும் ஆன்சராக வருது சரிங்களா ஐரோப்பாவில் அதிகமான மக்களடர்த்தி கொண்ட நாடு அப்படின்னா நெதர்லாந்து மொனாக் மொனாக்கோ மால்டா சான் மரீனே இது எல்லாமே வந்து ஐரோப்பாவில் அதிகமான மக்களடர்த்தியை கொண்ட நாடுகள் சரிங்களா இது ஐஸ்லாந்தும் நார்வேவும் வந்து மிக குறைவான மக்களடர்த்தி கொண்ட நாடு உலக அளவில் ஐரோப்பா வந்து மூன்றாவது மக்களர்த்தி கொண்ட நாடாக விளங்குது சரிங்களா உலக அளவில் மூன்றாவது மக்களர்த்தி கொண்ட நாடு எது அப்படின்னா ஐரோப்பா அடுத்த கொஸ்டியன் புவியின் வடிவம் புவியம் புவி வந்து ஜியாய்டு வடிவத்தில் இருக்குது புவியோட வடிவம் ஜியாய்டு அடுத்த கொஸ்டின் தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை தீர்க்கக்கோடுகளோட எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது இதுவே வந்து அச்சக்கோடுகளோட எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அடுத்த கொஸ்டின் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு என்பது நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு அப்படிங்கிறது வந்து பன்னாட்டு தேதி கோடு தான் வந்து நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுவே வந்து நிலநடுக்கோடு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா புவியோட மையத்தில் கிடைமட்டமாக செல்கிற ஜீரோ டிகிரி அச்சக்கோடு தான் வந்து நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி அச்சக்கோடு புவியோட மையத்தில் கிடைமட்டமாக செல்லும் அதுதான் வந்து நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா க்ரீன்விச் தீர்க்கக்கோடு ஜீரோ டிகிரி சரிங்களா ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோட்டை தான் வந்து க்ரீன்விச் தீர்க்கக்கோடு இல்லைன்னா முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வடதுருவம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி வட அச்சை தான் வந்து நம்ம வடதுருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இதுக்கான ஆன்சர் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஏன்சர் ஜவஹர்லால் நேரு தமிழ் எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலில் தான் வந்து தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னா மொத்தமாக பதினோரு கோட்பாடுகள் வந்து பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து தமிழ் மொழிக்கு இருக்குது இந்தியாவிலேயே வந்து முதன் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து தமிழ் தான் எப்போ அப்படின்னா அக்டோபர் திங்கள் இரண்டாயிரத்தி நாலில் வந்து அறிவிச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா விருது பி ஆர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அடுத்த கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது இதுக்கான ஆன்சர் தருமபுரி இதுவே வந்து குறைந்த கல்வியறிவு விகிதம் உள்ள மாவட்டம் அப்படினாலும் தருமபுரி தான் வரும் குறைந்த பாலினம்னாலும் குறைந்த கல்வியறிவு அப்படினாலும் தருமபுரி தான் வரும் இதுவே வந்து அதிகமான கல்வியறிவு விகிதம் எந்த மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி அதிகமான பாலின விகிதம் எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி சரிங்களா குறைவான பாலின விகிதம் தருமபுரி அதிகமான பாலின விகிதம் நீலகிரி குறைவான கல்வியறிவு விகிதம் தருமபுரி அதிகமான கல்வியறிவு விகிதம் கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது பிரிவு பதினாலு தான் வந்து சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் இதுக்கான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பாரு இதுவே வந்து வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பக்கீம் சந்திர தான் வந்தே மாதரம் பாடல் வந்து இயற்றப்பட்டிருக்கும் இது வந்து பக்கிம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் இதுவே வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் அடுத்த கொஸ்டின் மக்களாட்சியின் பிறப்பிடம் மக்களாட்சியோட பிறப்பிடம் கிரேக்கம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கிரேக்கர்களால் தான் வந்து முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே தான் வந்து மக்களாட்சியோட பிறப்பிடமும் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து தான் வந்து உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது அடுத்த கொஸ்டின் நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நம்மளோட அரசமைப்பு சட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் சரிங்களா இது வந்து நம்மளோட அரசியலமைப்பு இர இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எழுதப்பட்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ நம் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு வரும் இதுவே வந்து நாம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டுமே வந்து இருபத்தி ஆறு தான் ஜனவரி இருபத்தி ஆறு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டியன் கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமை இல்லாதது ஓட்டுரிமை தான் வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளில் இல்லை மற்ற சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி பெறும் உரிமை இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் தான் அடுத்த கொஸ்டியன் அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதுவரைக்கும் வந்து நூற்றி ஒரு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு எது இது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மொத்தமாக நூற்றி ஒரு டைம் வந்து சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு இதுவே வந்து நம்மளோட அரசமைப்பு சட்டம் உருவானப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புக்கள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது சரிங்களா அப்போது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இதுவரைக்கும் நூற்றி ஒரு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் வேளாண்மை என்பது வேளாண்மை அப்படிங்கிறது வந்து முதன்மை நிலை தொழில் முதன்மை நிலை தொழிலை குறிக்கிறதா வேளாண்மை அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ட்ர சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் ஆன்சர் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓகே இதோட இந்த டெஸ்ட்டுக்கான கீ முடிஞ்சது தேங்க்யூ